நான் தற்பொழுது சென்னை குரோம்பேட்டை திரையரங்கில் இருக்கிறேன். இந்த குரோம்பேட்டை திரையரங்கை பொறுத்தவரை இன்று காலை முதலாகவே காட்சிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 4 மணிக்கு நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய பீஸ் திரைப்படத்தினுடைய முதல் காட்சி என்பது உருவாகி இருக்கிறது. இதற்காக இந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் உற்சாகமாக ஆரவாரத்துடன் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் காட்சி தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இரண்டாவது காட்சி கேரளாவில் வந்துட்டு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவை வந்துட்டு எப்படி பீஸ்ட் படத்துக்கு தெரிவிக்கிறீங்க? மேக்ஸிமம் வந்து கேரளா மேன் அப்படின்றது கேரளாவில் மட்டும்தான் வாசிப்பாங்க. ஸோ படத்துக்கு தளபதி படத்துக்கு வந்து கேரளா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கேரளாவில் தான் பீஸ்ட்டுக்கு வந்து தளபதிக்காக வைப்பாங்க. ஸோ சென்னையில் இருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் யாரும் எங்களுக்காக இது பண்ணி வைக்கல. நாங்களாம் வந்து ஓனாக எங்கள் டீம் சார்பாக நாங்களே செலவு பண்ணி நாங்களே வச்சுருக்கோம். ஸோ தளபதிக்காக தான் இது பண்ணியிருக்கேன். நான் தளபதியோட டே ஹார்ட் ஃபேன். ஸோ இது எப்பயாவது தளபதிக்கு போயிடணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. இந்த படம் 100 நாள் ஓடும் அப்படின்றது ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ இது தளபதி பார்ப்பாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நிச்சயமாக இன்னும் வேறு சில ரசிகர்களிடம் கேட்கலாம். இப்போது முதல் காட்சி வந்து பார்க்க வந்திருக்கிறீங்க, எவ்வளோ உற்சாகத்தோடு இருக்கிறீங்க? நேற்று நைட்லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தளபதிக்காக, வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் இந்த இடத்துல சாப்பிடாம கொள்ளாமல் தான் இருக்காங்க. வீட்டுக்கு போயிருந்தால் அதுக்கப்புறம் சாப்பிடவே சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டு தீவிரமான விஜய் ரசிகர். நேற்று வரும்போது 70 கிலோ இருந்தால் விஜய் விஜய்னு சொல்லி இப்போ 60 கிலோ ஆகிட்டான். தளபதிக்காக செம்மையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக நீங்கள் பார்த்திருக்கலாம், விஜயினுடைய ரசிகர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பட்ட ஆதரவுகளை அவருடைய படத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்று காலை படத்திற்கு கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது செண்டை மேல வாசித்து அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் அவர் விஜய் படத்திற்காக செண்டை மேலம் வாசிக்கக்கூடிய
800-க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் விஜய் நடித்த பீஸ் திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கும் நிலையில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது சேலத்தில் இருந்து எம்முடைய செய்தியாளர் பாலாஜி தற்பொழுது இணைகிறார். பாலாஜி, நீங்க சென்னையினுடைய எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு ரசிகர்களுடைய கொண்டாட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது? பதிவு செய்யுங்கள். இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள பீஸ் திரைப்படம் இன்று அதிகாலை 4 மணிக்கு உலகளவில் வெளியாகியுள்ளது. குறிப்பாக காலை 4 மணி முதலே வந்து ரசிகர்கள், ஏராளமான ரசிகர்கள் இங்கே கூடி வந்து இந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள், குறிப்பாக நள்ளிரவு 12 மணி முதலே வந்து ரசிகர்கள் கொண்டாட்டம் என்பது தொடங்கியது. கிட்டத்தட்ட தற்போது வரை அந்த கொண்டாட்டம் என்பது நிற்காமல் தொடர்ச்சியாக விஜயின் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம், அதே போல பட்டாசு வெடித்து என தொடர்ச்சியாக ரசிகர்கள் இது ஒரு திருவிழா போல இந்த படம் வெளியிட்டது வந்து கொண்டாடி வருகிறார்கள். தற்போது இங்கே ஏராளமான ரசிகர்கள் படத்தை காண்பதற்காக வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களும் திரையரங்கில் வந்து படத்தை காணவுள்ளனர். ஏற்கனவே படம் பார்த்தவர்களும் சற்று நேரத்தில் வெளியேறவுள்ளனர். இந்த சூழலில் படம் பார்க்க உள்ளே செல்லக்கூடிய ரசிகர்கள் என்ன மனநிலை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலாம். சார், இப்போ விஜயோட படம் வந்து பார்க்க வந்திருக்கீங்க, ரசிகரா எப்படி ஃபீல் பண்றீங்க? தளபதி படம் இன்னைக்கு பீஸ் ரிலீஸ், வேற லெவல்ல மாஸ் பண்ற தலைவன் படம் வந்தாலே அது எங்களுக்கு தீபாவளி. தீபாவளி வந்திருக்கோம், பொங்கல் வந்திருக்கோம், ஆனா தளபதி படம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும், அதுவே எங்களுக்கு தீபாவளி தான். இன்னைக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, ஆனா நாங்க இன்னைக்குதான் தீபாவளி கொண்டாடுறோம். தலைவர் வந்தாலே, ஸ்கிரீன்ல வந்தாலே போதும், அவரு மாச தளபதியை பார்த்தாலே போதும். இந்த படம் வந்து கண்டிப்பாக நெல்சன் வந்து கண்டிப்பாக ஒரு 100% வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு தலைவர் வந்து வேற லெவலில் ஒரு மாஸாக ஒரு கிரியேட்டாக என்ன சொல்கிறது ட்ரெய்லர்லேயே ஒரு ஸ்டைலிஷாக காமிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து நெல்சன் படம் என்னவோ அந்த நெல்சனோட மேக்கிங்க்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஆல்ரெடி 4 மணி ஷோ முடிஞ்சிச்சு. இப்போ 4 மணி ஷோ பார்த்துட்டு வெளியே வரவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவல் போட்டுருந்தாங்க. இப்போ முடிய போகுது படம், கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கும். ஸோ அதனால நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலே அதை வந்து ஏற்றுக்காதீங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலே அது வந்து ஃபேக் நியூஸ். ஸோ அதனால கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு தலைவர் வேற லெவல். பயமா இருக்கா? இனிமேல் படம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். இது பீஸ்ட் இல்ல, பெஸ்ட். ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பீஸ் திரைப்படம் தங்களோட திருவிழா போல கொண்டாடி வருவதாகவும், ஏற்கனவே இந்த படத்தை பார்த்த மிகப்பெரிய ஆர்வம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை போகிறது கிட்டத்தட்ட 850-க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இந்த திரைப்படம் இன்று அதிகாலை வெளியாகி தற்போது திரையில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.